المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد எல்லாம் வல்ல இறைவனினுடைய அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இந்த அதிகாலை பொழுதிலே அல்லாஹினுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தந்தரும் புரிவானாக. இன்றைய தினம் நாம் அறிந்த அறியாத எல்லா நலவுகளையும் எல்லா கைதுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தந்தரும் புரிவானாக. நாம் அறிந்த அறியாத எல்லா தீங்குகள் எல்லா முசீபத்துக்கள் மனச்சஞ்சலங்கள் நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்து நல்லவன் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 91வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை குறித்து அல்லாஹ் சொல்வான், யூதர்களிடத்திலே சொல்லப்பட்டால் ஒய்தா தீரலகும் ஆமினு பிமா அன்சல் அல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு இறக்கிய அந்த குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அதன்படி வாழுங்கள் என்று சொல்லப்பட்டால் மதீனாவிலே வாழுகிற யூதர்களுக்கு சஹாபிகள் சொன்னால் நீங்கள் குர்ஆனை பின்பற்றுங்கள், குர்ஆன் படி வாழுங்கள் என்று சொன்னால் அந்த யூதர்களாகிய மதீனாவிலே வாழுகிற அந்த யூதர்கள் சொல்வார்கள், காலு நுமினு பிமா உன்சில அலைனா, எங்களின் மீது இறக்கப்பட்ட அந்த தௌராத்தை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அதன்படி வாழுகிறோம் என்று சொல்வார்கள். இன்னும் வயக்குரோன பிமா வராஹு, அந்த தௌராத் அல்லாத குர்ஆன் ஷரீஃப் போன்ற வேதங்களை அவர்கள் மறுக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு நபி வந்துவிட்டார்கள் என்று சொன்னால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் தௌராத் எல்லாம் மாற்றப்படுகிறது, யாருமே தௌராத் வேதத்தை பின்பற்றக்கூடாது, குர்ஆனைத்தான் அவர்கள் பின்பற்ற வேண்டும். குர்ஆனை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள், ரசூலுல்லாஹி நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் தௌராத் எங்களுக்கு போதும், நாங்கள் தௌராத்தை கொண்டு நாங்கள் அமல் செய்கிறோம் என்று குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அந்த வேதமும் எப்படிப்பட்டது? ஒஹுவல் ஹக், குர்ஆன் சரி, உண்மைப்படுத்தக்கூடியது, முசத்திக்குல் லிமா மாஉன், அது உண்மையானது, சத்தியமானது, உங்களுக்கு இருக்கக்கூடிய தௌராத் வேதத்தை அது உண்மைப்படுத்தக்கூடியது. அவ்வாறு இருக்கிற நிலையில நீங்கள் குர்ஆனை நிராகரிக்கிறீர்களே, சரி நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் தௌராத்தை தான் பின்பற்றுகிறீர்கள், தௌராத்தின்படி நாங்கள் வாழ்கிறோம் என்று உங்களுடைய கூற்றிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நபியை நீங்கள் அடுத்தில் கேளுங்கள், பலிம தகுத்துலுன்னு அம்பியா அல்லாம் கபல், இதுக்கு முன்னால் நபிமார்கள் ஏன் கொலை செஞ்சீங்க? தௌராத்தில் வந்திருக்கிறார் நபிமார்களை கொலை செய்யணும், தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் எல்லா நபியும் கொலை செய்யுங்க. அல்லாஹ் கேட்கிறான், குல், நபியை நீங்கள் கேளுங்கள், பலிம தகுத்துலுன்னு அம்பியா அல்லாம், முன்னால் சென்ற நபிமார்களை ஏன் நீங்கள் கொண்டு நீ கொலை செய்தீர்கள்? இன் குந்தும் மூமினி, நீங்கள் தௌராத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இதுக்கு முன்னால் எத்தனை நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது நீங்க தௌராத்தையும் பின்பற்றல, உங்களுக்கு எந்த வேதமும் கிடையாது, தான் தோண்டித்தனமாக உங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆன் ஷரீஃப்ல நீங்க பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை கொலை செய்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அந்த வேட அல்லாஹ் சொல்லும் பொழுது பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க, நிகழ் சென்ற காலத்தினுடைய வார்த்தையாக சொல்ல மாட்டான். அல்லாஹ் கத்தல்தும் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்ல மாட்டான், கொலை செய்கிறீர்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த அர்த்தத்தை காட்டக்கூடிய வாசகத்தை தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். தக்குத்துலூன, நிகழ்காலம், எதிர்கால விடையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க கொலை செய்தது முன்னால் நடந்தது அல்ல, முன்னால் உள்ள நிறைய நபிமார்களையும் கொலை செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த கொலை செய்கிற அந்த சதிகார செயல் உங்கள் ஆபாக்கள் மூதாதையிடத்திலும் இருந்தது,
உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் காட்டுவதற்குத்தான். நீங்கள் கொலை செய்தீர்கள், கொலை செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லல, கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இங்கெல்லாம் நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்கிற பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? அவர் சரித்திட்ட ஓயம் இல்லை. மதீனாவில் வந்து யூதர்கள் ரெண்டு விதமா இருந்தாங்க. பனு குறைலா பனு நவீர்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ரெண்டு குடும்பமா பிரிஞ்சிருந்தான். இதுல பனு நவீர்னு ஒரு கூட்டம் என்ன செஞ்சா, பெருமானா சல்லா அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள வரும் பொழுதே யூதர்களோட ஒப்பந்தம் வாங்கியிருந்தான். மக்கத்து குப்பார்கள் எங்களோடு போர் செய்ய வரும் பொழுது நீங்க என்ன செய்யக்கூடாது, அவர்களோடு சேர்ந்து போர் செய்யக்கூடாது, எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தம்னா எழுதி கொடுத்து உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுக்கு பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது போன்ற அந்த யூதர்களில் பனூ நலீர் அவர்கள் அழைத்தார்கள். அழைச்சி பேசிட்டு இருக்கும் பொழுதே மேலிருந்து ஒரு பாறாங்கல்ல தள்ளி விட்டு பெருமானார் கொலை செய்யவும் திட்டமிட்டு இருந்தான். சுல்லாய் சல்லாய் ஒரு வீட்டில் பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது மேலிருந்து தள்ளி விடுவதற்கு திட்டம் போட்டிருந்தார்கள் பாறாங்கல்ல. ஆனா ஜிப்ரீல் ஸலாத்துஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, சுல்லா இடத்தை விட்டு காலி பண்ணுங்க, இந்த இடத்தை விட்டு போயிருங்க, ஏன்னா அவங்களை கொலை செய்வதற்கான திட்டம் நடக்கிறது என்று பெருமானாருக்கு சொல்லப்பட்டது அறிவிக்கப்பட்டது. நாயம் சல்லாஹி சொல்லவும் என்ன செஞ்சாங்களுக்கு வெளியேறிட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் நம்ம ஒப்பந்தம் செய்து நம்மளை கொலை செய்யறதுக்கே திட்டமிடுறாங்களேன்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லாஹி சொல்லம் இந்த கொலை செய்ய திட்டமிட்ட அந்த கூட்டத்தை என்ன செஞ்சாங்க, மதீனா விட்டு விரட்டினாங்க. மதீனா விட்டு விரட்டியதுக்கு பின்புதான் அதனுடைய விளைவுதான் ஹைபர் என்ற யுத்தம் வந்தது. அந்த ஹைபர் யுத்தத்திலும் யூதர்கள் கடுமையான முறையிலே தாக்கப்பட்டு அவர்களை மதீனா விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அந்த கோபத்துலதான் ஒரு பெண்மணி பெருமானாருக்கு விஷம் வைக்கிற விருந்து கலச்சி விஷம் தொய்யப்பட்ட ஆட்டை பெருமானாருக்கு உணவாக கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், யூதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி கொடுத்த அந்த ஆட்டை ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிடுகிற பொழுது பக்கத்தில் ஒரு சஹாபி இருந்தான், பிஷிருபுனு பரா. சஹாபி பேர் என்ன பேரு, பிஷிருபுனு பரா என்ற ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்தான். அவங்களும் எடுத்து சாப்பிட்டாங்க. பெருமானாரும் எடுத்து வாயில சாப்பிட்டு இருக்கும் பொழுது அந்த சஹாபிக்கு தெரியுது இந்த உணவில் இந்த ஆட்டிறைச்சியில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது. என்ன செய்யறது, பெருமானை பார்க்கிறார்கள் நாயம் சொல்லாலே சொல்லாம் அதை சாப்பிட்டு முழுகிட்டாங்க. பெருமானாரே சாப்பிட்டு முழுகிட்டாங்க. அதை துப்பினால் ரசூல்லா சல்லாசத்துக்கு செய்யற அவமரியாதையா இருக்கும், விழுங்கிடுவோம். ரசூல்லாவே என்ன விழுங்கிட்டாங்க, நாயம் சொல்லாலே சொல்லவே விஷம் தொய்யப்பட்ட ஆடை சாப்பிட்டாங்க, நம்ம உயிரோடு இருந்து எதற்கு என்று அவங்க சாப்பிட்டு முடித்த மறுகணமே அவங்க உடம்பிலே அந்த விஷம் தாக்கி உடனே ஒப்பாட்டாக்கி அவருடைய உடம்பு கட்டை போட்டு ஆகிவிட்டது. ஆனால் நவீன நாயும் சல்லாலிசனத்துக்கு ஒன்றுமே செய்யல. தான் யூத பெண்மணியிடத்தில் கேட்டார்கள், விஷம் தெய்யப்பட்டிருக்கு, ஆட்டை எனக்கு உணவாக தந்தீரா என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னா, நீங்க உண்மையான நபியாக இருந்தால் உங்களுக்கு எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று சோதிப்பதற்கு தான் நான் இப்படி செய்தேன். இதை நான் எதற்காக சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், அந்த யூதர்களிடத்தில் நீங்கள் தௌராத்படி வாழ்கிறீர்களே, ஏன் நபிமார்களை கொலை செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அந்த நபிமார்களை கொலை செய்கிற அந்த திட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்திலும் இருந்து கொண்டே இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் யூதர்களாகிய அந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் தௌராத்தையும் பின்பற்றவில்லை, அவர்கள் எதையும் பின்பற்றவில்லை, ஆனால் அவர்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆகவே இதற்கடுத்து அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அந்த யூதர்களுடைய வழிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்மை நல்ல மூமின்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு இதாயத்தை தந்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وعلى اله وصحبه اجمعين اما بعد எல்லாம் வல்ல இறைவனினுடைய அருளும்
அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் இந்த அதிகாரம்.